அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமிலம் மற்றும் காரம். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம அமிலம் மற்றும் காரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியா உங்களுக்கு கிடைக்கும். அமிலம் என்ற வார்த்தை எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த அசிட்டஸின் பொருள் என்ன அப்படின்னா புளிப்பு. நம் இறப்பையில் சுரக்கும் அமிலம் எது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நம் இறப்பையில் சுரக்கும் அமிலம் எது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது எதற்கு பயன்படுகின்றன? உணவு செரிப்பதற்கு பயன்படுகிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்ததா அமிலத்தின் பண்பு. அமிலம் வந்து புளிப்பு சுவையுடையது, அரிக்கும் தன்மையுடையது, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும், மின்சாரத்தை நன்கு கடத்தும், மனித உடலில் உள்ள செல்களின் செயல்களை கட்டுப்படுத்துகின்றன. என்ன செல்கள்னா டிஎன்ஏ செல்கள். அமிலம் புளிப்பு சுவையுடையது, அரிக்கும் தன்மையுடையது, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும், மின்சாரத்தை நன்கு கடத்தும், மனித உடலில் உள்ள செல்களின் செயல்களை கட்டுப்படுத்தும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள். தாவரங்களில் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் வந்து கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரிம அமிலங்கள் வந்து வலிமை குறைந்த அமிலங்கள். அடுத்ததா பாறைகள் மற்றும் கனிம பொருளிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் என்னன்னா கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கனிம அமிலங்கள் வந்து வலிமை மிகுந்த அமிலங்கள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் வலிமை குறைந்த அமிலங்கள். பாறைகள் மற்றும் கனிம பொருளிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள். இந்த கனிம அமிலங்கள் வந்து வலிமை மிகுந்த அமிலங்கள். கரிம அமிலங்கள் கிடைக்கும் மூலம். கரிம அமிலங்கள் வந்து எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருந்து பெறப்படுகிறது. அடுத்ததா சிட்ரிக் அமிலம். சிட்ரஸ் வகை பழங்கள் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு அதிலிருந்து கிடைக்கப்படுகிறது. அடுத்ததா டார்டாரிக் அமிலம் திராட்சையிலிருந்து பெறப்படுகிறது. லாக்டிக் அமிலம் புளித்த பால் மற்றும் தயிரிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததா ஃபார்மிக் அமிலம் எறும்புகளின் கொடுக்கிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததா ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளியிலிருந்து பெறப்படுகிறது. அஸ்கார்பிக் அமிலம் இந்த அஸ்கார்பிக் அமிலத்தில் வந்து வைட்டமின் சி இருக்கும். இந்த வைட்டமின் சி உடைய பழங்கள் வந்து என்ன? எலுமிச்சை ஆரஞ்சு. அதனால அஸ்கார்பிக் அமிலம் சிட்ரஸ் வகை பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததா மாலிக் அமிலம். மாலிக் அமிலம் வந்து ஆப்பிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததா காரங்கள். காரங்களின் பண்புகள். காரங்கள் வந்து கசப்பு சுவையுடையது, சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். இது வந்து கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க. காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும், அமிலம் வந்து நீலத்தை சிவப்பாக மாற்றும். காரங்கள் வந்து நீரில் கரையும். காரங்களுடைய பேர் என்ன அப்படின்னா ஆல்கலிஸ். காரத்தின் பேர் என்ன? ஆல்கலிஸ். காரம் மற்றும் வேறு பெயர்கள். சில காரங்கள் இருக்கு, அதற்குரிய வேறு பெயர்கள் வந்து இதில் பார்க்கலாம். கால்சியம் ஆக்சைடை வந்து சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வந்து காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து அமில நீக்கியாக பயன்படுகிறது. இதெல்லாம் காரத்தின் வேறு பெயர்கள். கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணாம்பு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹாஸ்டிக் பொட்டாஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு நீற்று சுண்ணாம்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு ஹாஸ்டிக் சோடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கி. இதெல்லாம் பொருத்துக வடிவில் கேட்பாங்க. இப்போ நாலு ஹைட்ராக்சைடு கொடுத்து அதன் வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. பொருத்துக வடிவில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.